ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து இன்ஜினியர் செந்தில் பேசுகிறேன். ரிவர் சாண்ட், எம் சாண்ட், இது ரெண்டையும் நம்ம கலந்து பயன்படுத்தலாமா இல்லை தனியாக பயன்படுத்தும் போது ஏதாவது ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன்னாடியே பலமுறை பேசியிருக்கோம். அதனால தொடர்ந்து இந்த கேள்விகள் வர்றதுனால அது குறித்த ஒரு சின்ன விளக்கத்தை இப்போ கொடுக்கறது சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். அதை பற்றி பார்க்கலாம். கவிஞர் கண்ணதாசனோட ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒன்று இருக்கு. கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனெங்கே அப்படின்னு பாடுறாரு. இதில் நமக்கு தேவையான வார்த்தை நதி வரும் முன் மணல் தரும் முன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கலாம். நதி வந்து தான் மணல் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு எளிமையான புரிதல். இப்போ நதி வந்து எப்படி மணலை உருவாக்குது, அதோட பாதையில் இருக்கக்கூடிய பாறைகளை வந்து அது வந்து அரித்து அரித்து அது பெரிய பாறைகள் வந்து சின்னதாக உருமாறி சின்ன சின்னதாக வந்து அது கடைசியில் மணலை அப்படியே படியுது. இப்படி தான் நமக்கு மணல் உருவாகுது. இதுதான் ரிவர் சாண்ட் அப்படிங்கிறது. இது தான் எம் சாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எம் சாண்டை மேனுஃபேக்சர்டு சாண்டு, இயற்கையே உருவாக்கி தர்றது ரிவர் சாண்டு. மனுஷனாக அந்த பாறையை உடச்சி பொடி பொடியாக ஆக்குறது எம் சாண்ட். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது இல்லாத இடங்கள், அதாவது இந்த ரிவர் சாண்டு கிடைக்காத இடங்கள்லாம், வெளி மாநிலங்களில் வெளிநாடுகள்லாம் வந்து எம் சாண்ட் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் எம் சாண்டு பயன்படுத்துறது வந்து முறையல்ல, அது வந்து ஒரு தவறானது, அது போட்டால் ஸ்ட்ரென்த் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான புரிதல்னே சொல்ல முடியும். ஏன்னா ஐஎஸ் கோடில் வந்து அந்த சாண்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே எம் சாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இது குறித்த பல ஆய்வுகள்லையும் வந்து சயின்டிஃபிக்கலாக இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்க வேலைகள் எல்லாத்துலேயும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு சயின்டிஃபிக்கலாக இதுக்கான தரவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம எம் சாண்ட் பயன்படுத்தலாம். அதில் எந்த ஒரு குவாலிட்டி ரிலேட்டடான பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நாம் தெளிவாக இருந்துக்க வேண்டிய விஷயங்கள் முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் தரேன். எம் சாண்டு தானா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அப்புறம் அந்த எம் சாண்டில் வந்து பியூரிட்டி லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். ரிவர் சாண்டில் வந்து அந்த புல்லுலாம் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது, பயாலஜிக்கல் வேஸ்ட்லாம் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு எம் சாண்டில் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் தயாராகிறதுனால. ஃபைன். இப்போது இந்த ரிவர் சாண்டு எம் சாண்டு இது ரெண்டையும் நம்ம கலந்து பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ரிவர் சாண்டு விலை கூட விற்கிது சார், எம் சாண்டு விலை கம்மியாக இருக்குது, ஆனால் ரிவர் சாண்டு போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரியான குவாலிட்டி எம் சாண்டு தருமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் கலந்து பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. அது தேவையில்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சேர்ந்து பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கரெக்டான அந்த ப்ரப்போர்ஷனேட்டாக நம்ம எவ்வளோ மணல் எத்தனை பங்கு பயன்படுத்துகிறோமோ இது ரெண்டோட கலவையும் அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். அது எத்தனை தட்டு போடணுங்கிறத பற்றி நம்ம ரீசெண்டாக பேசியிருந்தோம். அது அந்த வீடியோவோட அந்த வீடியோவில் பார்த்தா கூட நமக்கு அந்த ப்ரப்போர்ஷனேட்டாக எப்படி நம்ம போடுறதுங்கிறதையும் நம்ம சரிவர தெரிஞ்சுக்கிட்டு போடலாம். இப்போ வந்து இந்த வெறும் எம் சாண்ட் மட்டும் போட்டால் நல்ல குவாலிட்டியா, இல்லை வெறும் ரிவர் சாண்ட் போட்டால் நல்ல குவாலிட்டியா, இல்லை எம் சாண்டோ ரிவர் சாண்டோ கலந்து யூஸ் பண்ணால் நல்ல குவாலிட்டி அப்படின்னா, காங்க்ரீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஒரு M20 நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிவர் சாண்டு இவ்வளோ நாளாக நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம். அது வந்து நம்ம எந்த ஒரு டெஸ்ட்லாம் பண்ணதில்லை, பெரும்பாலான இடங்களில் பண்ணதில்லை. ஆனால் இப்போ வந்து அந்த ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் பண்ணும்போது நமக்கு தாராளமாக சைட்டில் வர்றதே வந்து ஒரு கியூப் போட்டு நமக்கு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தராங்க காங்க்ரீட்டில். இப்போ இன்கேஸ் நீங்கள் ரிவர் சாண்டோ எம் சாண்டோ சேர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு கியூப் போடலாம். அந்த ஒரு கியூப்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எகெயின், இந்த காங்க்ரீட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆறு அரைக்கு அரடி அரடி அரடிக்கு அரடி அகலம் நீல அகலம் உயரம் அரடி இந்த அளவில் வந்து ஒரு கியூபு ஃபார்ம் பண்ணி காங்கிரீட்டை போட்டு நல்லா பேக் பண்ணி ரெடி பண்ணி அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஏதாவது சிமெண்ட் பர்டிகுலராக வாங்குறீங்கன்னா அவங்க பிராண்டு அந்த பிராண்டோட அம்பாசிடர்ஸ் அந்த அவங்களோட இன்ஜினியர்ஸ்கிட்ட கேட்டால் கூட அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
இதை நம்ம கியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ண வகையில் இதை கலந்து பயன்படுத்துறதுனால எந்த பிரச்சனையும் பெரிய அளவில் இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. இது அப்புறம் வந்து இந்த பொதுவாக வந்து இந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட் பேசும்போது மக்கள் வந்து இந்த ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சிமெண்ட்டை தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ஒரு ஹை குவாலிட்டி பெரிய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டீல் தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து வருது. அதுக்கான பதிலை இதோட பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன பொருள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நல்ல பிராண்டு நல்ல ப்ரைஸில் வந்து ஒரு சிமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த மணலோட அளவை கூடுதலாக பயன்படுத்திங்கன்னா டெஃபரெண்ட்டாக நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. அப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஹை எண்டலாக தான் நம்ம வாங்கி பொருள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஒரு பொருள் பயன்படுத்தும்போது அந்த பொருளுடைய தரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல்னால், அந்த பொருளை பயன்படுத்தி நம்ம உருவாக்க போகிற அவுட்புட்டோட தரம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சிமெண்ட் வாங்குகிறோம், ஜல்லி வாங்குகிறோம், மணல் வாங்குகிறோம், எல்லாமே நல்லதாக பார்த்து வாங்குகிறோம். இது எல்லாத்தையும் கலந்து நம்ம ரெடி பண்ணுற காங்கிரீட்டோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த ப்ராசஸ் என்ன, அதை எப்படி சிறப்பாக வேலை செய்கிறது, அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பொருள் பயன்படுத்துறது அதோடைய குவாலிட்டி ரேஞ்ச் இதை பற்றி மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த வேலை செய்யக்கூடிய விதத்தை பற்றியும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நம்ம மனநிலை ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான சிந்தனை, நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.